இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல த்ரெட் மில்லிங் டூல் பாத் எப்படி ஜென்ரேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். 2D போனீங்கன்னா த்ரெட்டில் போயிட்டு என்ன டூல் ரன் பண்ண முடியல அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், ஏற்கனவே 10mm த்ரெட் மில் கிரியேட் பண்ணியிருக்கிறான், இதை எடிட் பண்ணி காமிக்கிறான். எடிட்டில் போனோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் என்ன டைம்ட்டு எல்லாமே என்ட்ரு பண்ணிக்காங்க. உங்கள்கிட்ட வந்து எத்தனை டீத் இருக்குதோ அந்த டீத் வந்து என்ட்ரு பண்ணிக்கோம். 3 இருந்துச்சுன்னா 3, 5 இருந்துச்சுன்னா 5 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட பிச்சு எவ்வளோ, இந்த ப்ரொஃபைல் ஆங்கில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்காங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். டீத்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் வந்து டூல் செலெக்ஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரொஃபைலு, இந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டான். இது மற்றபடி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் கோட் டூல் பாத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது, இது ஏற்கனவே ட்ரில்லிங் டூல் பாத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் பாத் வந்து ஸ்டார்ட் ஆடுறது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், இதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா 90 degree கேண்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட ஆங்கிள் வேணும் அப்படின்னா 0 degreeனா ஸ்ட்ரைட்டாக இருக்கு, 45 degree கொடுத்தீங்கன்னா 45 degreeல வந்து த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி த்ரெட்டிங் ஸ்டார்டிங் ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. ரெக்யூர்மெண்ட் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்டா ரைட்டான்னு சொல்லி கேட்குது, அதுக்கேற்றாப்புல செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரெட் பிச்சு எவ்வளோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒயில் வந்து ஸ்டாக் வைக்கணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. 5mm கொடுத்தி அப்படின்னா 5mm ஆப்செட் ஆகி உள்ளே ரன் ஆகும், -5 கொடுத்தீங்கன்னா வெளியில் ஆப்செட் ஆகி ரன் ஆகும். இந்த டிஃபரன்ட் பார்த்தாலே தெரியும், 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆப்செட் ஆகிடுச்சு, 20mm ஆப்செட் பண்ணால் 20mm ஆப்செட் ஆகி ரன் ஆகும். மாடல் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு தெரியும் மாடலுக்கு ரன் ஆகுது. இது மைனஸில் கொடுத்தீங்கன்னா அவுட்டில் ஆப்செட் ஆகி ரன் ஆகும். இது மாதிரி எக்ஸ்ஒயில் வந்து எவ்வளோ ஆப்செட் ஆகி ரன் ஆகும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது. இது வந்து கரெக்டாக வந்து இதை த்ரெட்டோட டெப்த்து கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே ஆப்செட் ஆகி ரன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எக்ஸ்ஒயில் ஆப்செட் பண்ணுறேன்னா பண்ணலாம், அப்படி இல்லாட்டி த்ரெட்டோட டெப்த்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கனாலே போதும், ஐயத்தாப்பில் உள்ள ஆப்செட் ஆகி கரெக்டாக ரன் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே லீடு த்ரெட் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லீட் த்ரெட் எவ்வளோ ரெக்ரூமெண்ட் இருக்குதோ அதை டிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். நான் எதுவும் தேவையில்லாதனால அன்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போசேஷன் டைப்பு, கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா டி ஆப்செட்டில் வராது, மற்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டி ஆப்செட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் பாஸ் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு, மல்டி பாஸ் வேணும்னா டிக் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த ஸ்டெப், ஒரு 5 pass கொடுத்தீங்கன்னா 5 pass ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது எவ்வளோ கேப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி மல்டிப்ளே பாசஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாட்டி அன்டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிபீட் பாஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆன மேலே திருப்பி ரன் ஆகும், அந்த கட்டிங் டைரக்ஷன் வந்து ரன் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாஸ் சிமுலேட் பார்த்தோம்னா ஸ்டாக் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ சிமுலேட் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ரன் ஆகி வரும், எனக்கு பாட்டத்துலேருந்து ரன் பண்ணி வரணும்னா எடிட்டில் போயிட்டு கன்வர்ஷனல் மாற்றினேன்னா பாட்டத்துலேருந்து ரன் பண்ணி வரும். மாற்றிட்டு சிமுலேட் பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டத்துலேருந்து ரன் பண்ணி வருது. நம்ம டூல் கிரியேட் பண்ணதுக்கு ஏற்றாப்புல டூல் வந்து இந்த இடத்துல நின்றுடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் கைட்லேருந்து ஆப்செட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மேலே 10mm கொடுத்தா மேலே அதுக்கேற்றாப்புல ஆப்செட் ஆகி வருது. இல்லை டூல் வந்து சிங்கிள் ஏஜ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சிங்கிள் ஏஜ் கட்டுனா சிங்கிள் ஏஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல பாஸ் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிக்கும் மாடலுக்கு ஏற்றாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலாக இருந்தாலும் சேம் தான், அதே மாதிரி டேப்பர் ப்ரொஃபைலாக இருந்தாலும் சேம் தான். அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணோம்னா அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புலே ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். இந்த ஐடியில் ரன் பண்ணுறவங்க சேம் தான், அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்றாப்புல மேக்ஸிமம் கருக்காண்டி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் த்ரெட்டும் எக்ஸ்டர்னல் த்ரெட்டும் ஒரே டூல் பாத்தில் ஜென்ரேட் பண்ணும்போது இதில் ஆப்செட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் த்ரெட்டோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அது மாடல் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி பாசஸ் இருந்துச்சுன்னா
மேக்ஸிமம் டயாமீட்டருக்காண்டி ஜென்ரேட் பண்ணணும். ஹோலாக இருந்துச்சுன்னா மினிமம் டயாமீட்டருக்கு ஏற்றாப்புல ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி மாடல் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம்னா இல்லை ஆஃப்செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். என்னமா கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராசஸில் வந்து இன்சைட் ஆகும், இது வந்து ஹோலில் வந்து அப்படியே அவுட்டரில் எக்ஸ்பெண்ட் ஆகும். கட் எடுக்கிறாப்பில் இது ஆஃப்செட் பண்ணீங்கன்னா ப்ராசஸ் கட் எடுக்கிறாப்பில் இன்சைடில் ஆகும், ஹோலுக்கு கட் எடுக்கிறாப்பில் அவுட் சைடில் ஆகும். இது வந்து ஜீரோ இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஜீரோ வச்சுட்டோம், இப்போ டாப் வச்சுன்னா வழக்கமாக கேப் இருக்குது. இல்லை பத்தமாக ஆஃப்செட் பண்ணினா உங்களுக்கு கிளியராக தெரியும். பத்தமாக ஆஃப்செட் பண்ணிவிட்டு டாப்பி வச்சுன்னா ப்ராசஸ்க்கு ஏற்றாப்புல இன்சைட் ஆகிருக்கு, ஹோலுக்கு ஏற்றாப்புல அவுட்டரில் ஆப்செட் ஆகிருக்கு. இது மாதிரி டேப்பரு ப்ராசஸ் ஹோல் இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் கூட நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதே ஹோல் வந்து டேப்பராக இருந்தாலும் அந்த ஹோலுக்கு ஏற்றாப்புலே டூல் பாத் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். மாடல் ஜென்ரேட் பண்ணும்போது மட்டும் ப்ராசஸ்க்கு வந்து மேக்ஸிமம் டயாமீட்டரும் ஹோலுக்கு வந்து மினிமம் டயாமீட்டர்னு சொல்லி கரெக்டாக ஜென்ரேட் பண்ணுறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாத்தில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்ஸ் மூமெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணபடி தான் இந்த லீடிங் லீட் அவுட்ரா. இது மாதிரி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டு சிமுலேட் பார்த்தீங்கன்னா எப்படி த்ரெட் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லி ஒரு ப்ரேவ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோரு இந்த அவுட்ருலாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சிமுலேஷன் பார்க்குறாப்புல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸமம் பிச்சு கொடுத்தனால அதுக்கேற்றாப்புல த்ரெட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. இது மாதிரி த்ரெட் மில்லிங் டூல் பார்த்து வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.